வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கற்போம், தமிழ் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம். கொமோடோ டிராகன், கொமோடியன்சிஸ் அல்லது கொமோடோ டிராகன் என்று இதை அழைப்பார்கள். உலகில் தற்போது வரை வசித்து வரும் பெரிய டிராகன் வகை உயிரினம் என்றால் அது இந்த கொமோடோ வகை டிராகன் உயிரினம் என்றே கூறலாம். சரி, இப்போ இந்த டிராகன் உலகத்தில் எங்கே வசிக்குதுன்னு பார்த்தா, இவை இந்தோனேஷியா நாட்டில் உள்ள கொமோடோ, ரிங்கோ, ஃப்ளோஸ், கிவி, மொட்டாங் மற்றும் பார்டர் ஆகிய தீவுகளில் மட்டுமே பெருமளவு காணப்படுகிறது. வாரனிடே என்ற ஒரு வகையான பல்லி குடும்பத்தில் இப்போது வசிச்சுட்டு வர ஒரு வகையான ராட்சத பல்லி எதுன்னு கேட்டால் அதை இந்த கொமோடோ டிராகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவை அதிகபட்சமாக சுமார் 3 மீட்டர், அதாவது 10 அடி வரை வளரக்கூடியது. இதோட எடை அப்படின்னு பார்த்தோன்னா சுமார் கிட்டத்தட்ட 70 கிலோக்கு மேலே இதோட வெயிட் இருக்கும். கொமோடோ டிராகன்கள் பறவைகள், பாலூட்டிகள் மற்றும் பல விலங்கினங்களை பதுங்கி இருந்து வேட்டையாடி உண்கின்றன. பெரிய கொமோடோ டிராகன்களின் முக்கியமான உணவு அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா டிமோர் என்ற ஒரு வகை மானாகும். ஆனால் இவற்றிற்கு மோப்பசக்தி அதிகம் என்பதால் கணிசமான அளவு விலங்குகளின் பிணங்களையே தேடிச் சென்று உண்கிறது. இவற்றால் மனித உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை என்ற போதிலும் இவை சில சமயங்களில் அதீத பசியில் இருக்கும்பொழுது மனிதனையும் குறிவைத்து தாக்குவதுண்டு. இவற்றின் முன்னங்கால்கள் மிகவும் வலிமையாக உள்ளதால் இவற்றால் பூமிக்கு அடியில் சுமார் 10 அடிகள் வரை பள்ளம் தோண்டி பதுங்கி காத்திருக்க முடியும். மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் கொமோடோ டிராகன்கள் உடலுறவு கொள்ளும். கொமோடோ டிராகன்கள் செப்டம்பர் மாதத்தில் முட்டைகளை இடுகின்றன. முட்டைகளை 7 முதல் 8 மாதங்கள் வரை அடைக்காத்து ஏப்ரல் மாதத்தில் அதிக அளவு பூச்சிகள் தோன்றும் காலத்தில் இவை குஞ்சு பொரிக்கின்றன. சிறிய கொமோடோ டிராகன்கள் பலம் குறைவாக இருப்பதால் மரங்களில் ஏறி மறைந்து மற்ற விலங்கிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றன. இவைகள் சுமார் 7 முதல் 8 ஆண்டுகள் ஆனதும் சுதந்திரமாக வெளியே வந்து சுற்றத் துவங்குகிறது. அதுவரை தாங்கள் பதுங்கியுள்ள இடத்திலேயே சிறிய சிறிய உணவுகளை வேட்டையாடி உண்கின்றன. கொமோடோ டிராகன்களின் ஆயுள் காலம் சுமார் 30 முதல் 35 ஆண்டுகள் வரை ஆகும். கொமோடோ டிராகன்கள் சுமார் 8 அடி வரை எழும்பி சண்டை போட்டதற்கான ஆதாரங்களும் உள்ளன. கொமோடோ டிராகன் பற்றி மேலும் விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் உங்களுக்கு எங்களது வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மனிதனின் வேட்டையாடும் செயல்களால் கொமோடோ டிராகன் அளவு தற்போது குறைந்து கொண்டே வருகிறது என்றும் கூறலாம். பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கமான IUCN என்ற அமைப்பு கொமோடோ டிராகன்களை அழியப்பட்டு வரும் இனத்தில் சேர்த்து இவை தற்போது இந்தோனேஷிய சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கொமோடோ தேசிய பூங்கா அமைத்து இதை பாதுகாக்கவும் இந்தோனேஷிய அரசு முயற்சி செய்து வருகிறது. எது எப்படி இருந்தாலும் கொமோடோ டிராகன்கள் தான் உலகத்தில் வாழ்ந்து வரும் கடைசி பெரிய டிராகன் இனமாக உள்ளது. எனவே இவற்றை காப்பாற்றுவது மக்கள் அனைவரின் கடமையாகவே உள்ளது. ஒருவேளை இந்த கொமோடோ வகை டிராகன்கள் முற்றிலும் அழிந்து போனால், நாம் எப்படி டைனோசர் என்ற ஒரு இனம் அழிந்ததை வெறும் ஆராய்ச்சியில் மட்டும் கண்டுபிடித்தோமோ, இதே நிலைதான் இந்த கொமோடோ வகை டிராகன்களுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழில் கற்போம், தமிழில் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.